ஹாயால் இன்றைக்கி வந்து ஒரு ஆப்பில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கு வந்து வீடியோ கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, டவுன்லோட் பண்ணி அந்த டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு லாகின் ஆனதுக்கப்புறம் இங்கே கீழே பாருங்கள், இந்த இடத்துல மை பேஜ்னு இருக்குது பாருங்கள், அந்த மை பேஜ் கொடுத்துருங்க. மை பேஜ் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி இருக்கும் பேஜ், இப்படி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள், அந்த இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி தான் அந்த இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணதுக்கு இப்படி தான் ஆகும். என்னோடய ப்ரைவேசியாக நான் வந்து என்னோடய இன்ஃபர்மேஷனாக ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ரியல் நேம், நிக் நேம், லாகின் பாஸ்வேர்ட், வித்ட்ராவல் கோடு, இங்கே இந்த டீட்டெயிலாக நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா செக்யூரிட்டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற இதில் ஒவ்வொரு டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் மறக்கவே கூடாது, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, செக்யூரிட்டி கொஸ்டின், இந்த வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர், வித்ட்ராவல் கோடு, லாகின் பாஸ்வேர்டு, நீங்கள் நிக் நேம் ஏதாச்சும் கொடுப்பீங்களா உங்களுக்கு ஒரு பேர், அதை கூட நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் கண்டிப்பாக அதை மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு டீட்டெயிலும் இதில் நான் வந்து ஞாபகம் வரணும். ஓகேங்களா, இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஈவெண்ட் லிஸ்ட்னு கீழே இருக்க பாருங்கள், ஈவெண்ட் லிஸ்ட்னு காட்டுங்களா, அந்த ஈவெண்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்து ஈவெண்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா, இது டுடே நீங்கள் வந்து நிறைய மேட்சஸ் இருக்கும். ஃபுட்பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நிறைய மேட்சஸ் இருக்கும். பட் நம்ம எதுவுமே நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து சூஸ் சொல்லுவோம், நீங்கள் எந்த டீமில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து டீம் வந்து சென்ட் பண்ணுவோம். அந்த டீமில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுவோம். டீம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். சப்போஸ் இந்த ஃபஸ்ட் மேட்ச் எடுத்துக்கோங்க, இந்த ஃபஸ்ட் மேட்ச் எடுத்துக்கோங்க. சப்போஸ் இந்த டீம் வந்து நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுறவங்க வந்து இந்த டீம் தராங்கன்னு வச்சுக்கோங்களா, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஓகே, இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் வந்து அந்த டீம் மேட்ச் கிளிக் பண்ணி இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நிறைய பர்சன்டேஜ் இருக்கும் ஐட்டம், இந்த பெட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, பெட்டு பெட்டுன்னு இருக்குல்ல, அதில் வந்து அவங்க சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நீங்கள் எந்த பெட்டு சூஸ் பண்ணணும் அது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இங்கே 320 இதில் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டு சூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் வந்து அந்த இதில் வந்து ஏதாவது ஒரு பெட்டு வந்து 3-3 அகேன்ஸ்ட் ஃபுல் டைம் இருக்குது, 3-3 இருக்குது பாருங்கள், இதை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு என்னோடய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கீழே காட்டும். இங்கே வந்து இந்த அமௌண்ட்டு நான் இங்கே போட்டோன்னா இங்கே எவ்வளோ அமௌண்ட் போடணும் அதுக்கு 2%, இங்கே எவ்வளோ அமௌண்ட் போடணும் அதுக்கு ப்ளஸ் 2%, வின்னிங் அமௌண்ட் கெயின் வந்து நம்மளுக்கு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 200 போடுறோன்னா அதுக்கு எவ்வளோ கெயின், 2%, இப்போ 100 வந்து 2% எவ்வளோனா 2 ரூபீஸ் அதுமாரி, இப்போ 100,000 ரூபீஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் அதிகமாக 2% வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ப்ராஃபிட்டாக தருவாங்க. பட் நம்ம கொடுக்க போகிற டீம் வந்து 2%லாம் இருக்குது, மேக்ஸிமம் 4%, 5%, 6% அப்படி தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா, இதில் நீங்கள் அமௌண்ட் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கீழே இந்த கன்ஃபார்ம் கொடுத்துடணும், கீழே இங்கே வந்து கன்ஃபார்ம் கொடுத்துடணும். இந்த கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டு சூஸ் வரும். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா, அது எப்படி அது எங்கே ஆட் ஆகணும் அது ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இதான் ஹோம்பேஜ். ஹோம்பேஜில் அங்கே பாருங்கள், நான் வந்து அன்சல்ட்டு இப்போ ஒரு எனக்கு ஒரு ட்ரேட் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஒரு 1,000 ருபீஸ் பெட் கட்டி வந்து ஒரு ட்ரேடு போட்டிருக்கேன். ஓகேங்களா, அந்த ட்ரேட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்னோடய பேலன்ஸ் வந்து இங்கே ஆட் ஆயிரும். ஆட் ஆயிடுச்சுனதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து மினிமம் வித்ரா வந்து 100 ருபீஸ் தான், அதுமாதிரி மினிமம் டெபாசிட்டும் 100 ருபீஸ் தான். பட் வந்து நீங்கள் வந்து 1,000 ருபீஸ் உங்கள் இஷ்டம் தான், பட் 1,000 ருபீஸ் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டே கிடைக்கும். ஓகேங்களா, யாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாதீங்க. இது யாருமே நீங்கள் ஓனாக எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க. உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணும்னா டெலிகிராம் லிங்க் இருக்கு, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி டெலிகிராம் லிங்க்ல வந்து எனக்கு காண்டக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சொல்ற ஸ்டெப்ஸை மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, வேற எந்த ஸ்டெப்ஸும் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் வந்து ஒரு பெட்டு எடுத்திருக்கேன், இங்கே பாருங்கள், 1,000 ருபீஸ் கட்டி ஒரு பெட்டு எடுத்திருக்கேன். எனக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸு, பட் எனக்கு வந்து 3.89% என்னோட வந்து ப்ராஃபிட்டு. ஓகேங்களா, இது நல்லாவே பெனிஃபிட், யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இந்த டெலகிராம் லிங்கில் வந்து எனக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் டெலகிராம் நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுறேன். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓனாக எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க, அதில் ஆசில் தான் போய் முடியும். நீங்கள் நான் ஏர்ன் பண்ணுற கூட நீங்களும் என் கூட சேர்ந்து ஏர்ன் பண்ணிட்டு வாங்க, நல்லா பெனிஃபிட்டு. ஓகேங்களா, என்னோடய வித்ரா ப்ரூஃப் இது. நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இது வந்து இந்த ஆப் வந்து நான் 1 இயராக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பட் இப்போ 1 வீக் முன்னாடி தான் நான் ட்ரை பண்ணவே ஆரம்பித்தேன். ஏன்னா 1 இயராக ஃபாலோ பண்ணிட்டு வரேன், இந்த ஆப் வந்து ரொம்ப நாளாகவே ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, அவன் 1 இயராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தது அப்புறம் தான் இப்போவே நானே ரீசார்ஜ் பண்ணி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பட் நீங்களும் அந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து எவ்வளோ ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணால் கம்மியாக தான் டெபாசிட் பண்ணி ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகே ப்ராஃபிட் வருது, அதுக்கப்புறம் நான் வித்ராவல் செக் பண்ணி பாருங்கள். வித்ராவல் வந்து 350 வந்து வித்ராவல் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, வித்ராவும் ஃப்ராக்ஷன் ஆஃப் இன்ஸ்டன்ட்டாகவே எனக்கு வந்து அனுப்பிட்டாங்க. ஓகேங்களா, டெபாசிட் அதுக்கப்புறம் தான் நான் வந்து டெபாசிட் பார்த்தீங்கன்னா
ஒரு 1000 பண்ணி நீங்கள் 1000 வந்து டெபாசிட் பண்ண உடனே உங்களுக்கு 58 rupees வந்து போனஸாக வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து இந்த ஆப் வந்து டெய்லி 1000 rupees அதுக்கப்புறம் வந்து டே பை டே வந்து என்னோடய ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். நீங்களும் அதுமாரி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணுறது உங்களுக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். இது 100% லாஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிற ஃபாலோ ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% லாஸ் வராது. இதில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா, நாங்கள் கொடுக்குற டீம் வந்து நீங்கள் போட்டு சப்போஸ் லாஸ் 100% லாஸ் ஆகாது, 0.1% லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த லாஸான அமௌண்ட்டை திருப்பி உங்கள் ஆப்லேயே வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. அதனால் இந்த ஆப் வந்து ரொம்பவே 100% ட்ரஸ்டடு. ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கீழே டெலகிராமில் வந்து லிங்க் இருக்குது, அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெலகிராம் லிங்க்கும் இருக்குது, அதை வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன டீலாக சொல்கிறோம் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா. என்னோடய வித்ரா ப்ரூஃபை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன், உங்கள் டெபாசிட் எவ்வளோ டெபாசிட் பண்ணணும் காமிச்சிட்டேன், நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அதுவும் நீங்களே ஏர்ன் பண்ணிட்டு வரலாம் என் கூட சேர்ந்து. ஸோ இந்த ஆப்பில் வந்து பயப்படாமல் ரன் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே இவ்வளோதான் இந்த ஆப்பு. இந்த ஆப் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.